சொல்ல குட்டி, அப்பா ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு சித்தி வரப்போகுது, தெரியல சித்தி வந்தானே ஜாலியா வளரலாம். நாங்காலி நாங்காலி போடு போடு. சினி, நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா, எஸ் செகண்ட் மேரேஜ் பிராங்க் தான் பண்ண போறோம். அதுவும் சசியை தான் பண்ண போறோம். இந்த பிராங்க் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி பிராங்க் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆப்லாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன், தமிழ் மேட்ரிமோனி அந்த மாதிரி, இல்லை டேட்டிங் ஆப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அவங்ககிட்ட இதெல்லாம் காமிச்சு, இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் காமிச்சு அவள் என்ன ரியாக்ட் பண்ண போறோம் அதுக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஃபோட்டோஸ்லாம் வேறு வச்சுருக்கேன், ஃபோட்டோஸ் நிறைய ஃபோட்டோஸும் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோஸும் வந்து அவங்ககிட்ட காமிக்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு தரமான ஒரு ப்ராங்காக தான் இருக்க போகுது. அவள் கொஞ்சம் பொசசிவ் தான், அவள் ஏற்கனவே வந்து நான் என்ன சொன்னாலும் சும்மா பொசசிவ் ஆவா. அவள் கீழே இந்த டைமில் வந்து அவள் கீழே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் கூட வழக்கமான ஆங்கிள் வச்சு அங்கேனா கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் தெரியாமல் என்ன பண்ணேன், சிஸ்டமுக்கு பின்னாடி பீரோக்கு நடுவில் ஒரு இடத்துல வந்து இதை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தரமாக பண்ணுறோம், கண்டுபிடிக்கூடாது, எனக்கு அதான் பயமாக இருக்குது. செகண்ட் மேரேஜ்னா கண்டுபிடிச்சிடறாலும் எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ தரமாக செய்ய போகிறோம். கண்டிப்பாக அது ஒரு ஃபன்னாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் வரலங்க, ஃபோன் பண்ணி கூப்பிட்டா இன்னும் வரல. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. Much much later. ஏய், உன்னை எப்போ சொன்னேன் எப்போ வரா? என்ன மிஷினில் துணியை போட்ட? உன்னை ஃபஸ்ட்டு தூக்கி வெளியே போகணும், போய் கட்டின பேர். அதெல்லாம் வாங்கிக்கலாம் உங்ககிட்ட. ஏய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். வா, இப்படி வந்து உட்காரு வா. எப்போ கூப்பிட்டேன், இப்போ வர லைஃப்பை பற்றி பேசணும். ஆக்சுவலாக உங்ககிட்ட ஃபோட்டோஸ் காமிறா, அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க. அழகா இருக்காங்களா இவ்வளோ ஓகேவா இல்லையான்னு பாருங்க. ஓகேவா இல்லையான்னு பாருங்க. நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்கு, அழகா சூப்பரா இன்னும் லிப்ஸ்டிக் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்குன்னு பாக்குற மாதிரி எப்படி இருக்கும் அந்த பொண்ணுன்ற மட்டும் சொல்லு. அதான் ஆல்ரெடி கல்யாணம் பண்ணியாச்சு, கோவை சொல்ல மாதிரி. சார், நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. ஆ, பொண்ணியா, பொண்ணுன்னா இந்த மாதிரி இருக்கணும். இதுவும் ஒன்று இருக்குது, எதுக்கு இருக்குன்னே தெரியாமல். இந்த பொண்ணு எப்படி இருக்குன்னா நான் கேட்குறேன். மேட்ரிமோனி எல்லாம் ஒரு நல்ல மேட்ருக்கு தான், நல்ல ஒரு விஷயத்துக்கு தான் சொல்கிறேன். அதுதான் மேட்டர் விஷயம், அதான் மேட்ரிமோனின்னு வச்சுருக்காங்களா அதுலேயே. தெரிஞ்சு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருந்திருக்கேன். முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. சத்தியமா பிராங்க்ல எதுவும் பண்ணல. சரி, போய் பாரு, கேமரா போய் பாத்துக்கோ. எல்லா டைம்ல விளையாட மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன் சசி, எனக்கு திடீர்னு எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி பாக்கலான்னு. பேசுற பையனே கிடையாது. அதான் சரி, ஓகே, ஒரு டிவோர்ஸ் ஒன்று பண்ணிட்டு அப்படியே. சரி ஓகே, விட, இன்னொரு பொண்ணு வந்தா நமக்கு உனக்கு வந்து ஒரு உதவியா தானே இருக்கும். உதவிதான் இருக்கும். ஒன்னு ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கு. விளையாட்டுக்கெல்லாம் செய்யல, நான் நிஜமா தான் சொல்றேன். எங்க பேரு அப்படியே காட்டக்கூடாதுன்னு நினைச்சேன். போட்டோஸ்லாம் விட்ட காட்ட விட வந்துச்சு. எங்க பேரு எல்லாம் வகையான போட்டோஸ்ல எப்படி கொடுத்த போனுங்க? போட்டோ யாருன்னு இதெல்லாம் அட பாவி,
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கியடா. இருக்காங்க இரு, ஒன்னா காட்டுறேங்க பார். ஓகேவா? இதெல்லாம் நான் இதெல்லாம் ரெடி பண்ணி, அது இருக்காங்க, அதுக்கும் தனியாக ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து நான் ரெடி பண்ணி தான் எடுத்துட்டு வந்தது. இவ்வளவு போட்டோஸ் வந்து நான் சும்மா விளையாடுறதுக்கு எடுத்துட்டு வர போறாங்க. ஆ சொல்லு, விளையாடுறதுக்கு எடுத்துட்டு வருவாங்க இவ்வளவு போட்டோஸ்லாம்? நான் யாருக்கும் தெரியக்கூடாதுதான் இங்க வச்சிருந்தேன் நான். இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு, கூவடா. ரெண்டு பொண்ணுகளை பத்தி சொல்லாம ஏன் என்ன பத்தியா சொல்ல முடியும்? என்ன பாரு, பாக்குற மாதிரில போ. சும்மா விளையாடிட்டு இருக்காங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன் நான், புரியுதா? உடம்பிட்டு போட்டுட்டு இதெல்லாம் போட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு செலவாகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுட்டு வச்சுக்கலாம். நல்லா இருக்கு, வீட்லயே அதெல்லாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அந்த பொண்ணுக்கு போட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க நான். ஓகேவா? நீ ஒன்றும் பண்ணாத, வரும்போது ஆரத்தி மட்டும் வந்து எடுனா. ஆ ஆரத்தி மட்டும் எடு, ஏன்னா பத்தஞ்சு போடுவாங்க, அதை வச்சுக்கோ. ஓகேவா? நான் சொல்லிட்டேன், என் பொண்டாட்டி கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், ரெண்டு பேரும் நான் அப்ரோச் பண்ணிருக்கேன். இந்த மாதிரிலாம் அடிக்கூடாது சசி, நீ ரொம்ப ரக்கட்கள் ஆகிட்டு இருக்க வர வர. மல்லுகள் மாதிரி இல்ல, மல்லுகள்லாம் சாப்பிட்டா இருப்பா நினைச்சு கல்யாணம் பண்ண, பட் நீ டோட்டலா ரக்கட்கள் ஆகும். பின்டானே பின் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க சரிங்களா? நான் கொஞ்சம் ரக்கடான ஆள். கல்லெல்லாம் பறையில, வெள்ளம் பறையில, தெரியுதா? என் உள்ளத்துல இருந்து சொல்றேன் நான், புரிஞ்சுக்கோ என்னோட ஃபீலிங்ஸ். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். ஓகே குழந்தையா? அந்த குஞ்சுக்கு சொல்ற, கலைக்குட்டி அப்பா வந்து ரெண்டாவது மேரேஜ் நோட்டிங் பண்ணிக்கிறேன் அப்பா. பத்தி அவனுக்குதான் வலிக்கும். சரி என் செல்லத்துக்கு சொல்லிட்டு, கலைக்குட்டி அப்பா ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிறேன், அவனுக்கு சித்தி வரப்போகுது, தெரியல? சித்தி வந்தோன்னு ஜாலியா விளாடலாம். ஓகேவா? நம்ம எல்லாம் வந்து எப்படின்னா, நம்ம வீட்டில் எல்லாம் கார்த்திக் அப்படி கூட்டிட்டு சொல்லிட்டு தேவையில எல்லாம் சொல்ல வரப்புற சித்திய பத்தி. பாக்குறியா நீண்டி? நீதான் கெட்டு போயிட்ட, அவனையும் கெடுக்க பாக்குறியா? அவனும் அவன் எங்கடி கெடுத்தேன், குட்டி பையன். சித்தி சொல்றேன், சித்தி பத்தி சொல்றேன். அவளுக்கு ஓகேதானா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா அவளுக்கு? ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சீக்கிரம் நாளைக்கு கூட ஓகே தான், நாளைக்கு முகத்து நல்லா. ஈ முகத்து நூறு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் அந்த மாதிரி பாட்டு எல்லாம் போட்டு ஒரே மஜா பண்ண போறோம், டிஜே எல்லாம் போட்டு. சரி நான் கிளம்புறேன், நான் வேற லுங்கி போட்டுட்டு இருக்கேன். சொல்லு போலாம், ரெண்டு பேரும் சொல்லிடுறேன், எங்க வீட்டு வேலைக்காரின்னு சொல்லிக்கிறேன் உன்ன.
நீ கூட தான் வீட்டு பாத்ரூம் கழுவுற மாதிரி இருக்க. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம வீடியோவா பாருங்க. இதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் ஜோடியா பண்ணுவோம். நீ அதனால வந்து வேணாம் கண்டுபிடிச்சிடக்கூடாது. வேற என்ன வச்சா அப்படின்றனாலதான் இந்த ஆங்கிள் வந்து செட் பண்ணி வச்சிருந்தேன். பரவாயில்ல சசி, ஆனா பிராங்க்னு தெரிஞ்சிச்சு. நம்ம பண்ண பெர்ஃபார்மன்ஸ் அப்படி போல பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது கண்டுபிடிச்சிருவாங்க. இது அசல்ல எனக்கு டவுட்டா இருந்துச்சு, ஆனா கண்டுபிடிச்சானா அடி அடி அடிச்சிட்டா தெரிஞ்சுமே அடிச்சியா இல்ல தெரியாம அடிச்சான்னு தெரியல. தெரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு 80% 90% எனக்கு தெரியும். நல்லா இத்திரி பிராங்கா இருக்கும், பிராங்கா இருக்கும். ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணு பத்தி எல்லாம் பேசுற டைப். ஆனா போட்டோ எப்படி? போட்டோலாம் அதுல இருந்துதான், அதுல இருந்து சும்மா எடுத்து அது வந்து ஒரு போட்டோவா வந்து இது பண்ணதுதான். உங்களுக்குலாம் எஃபோர்ட் போட்டா பண்ற? சரி, அதெல்லாம் சும்மா தான் பண்ணது. இது வந்து இந்த மாதிரி செகண்ட் மாதிரி ஐடியா தருது. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் பிராங்க் பண்ணியிருந்தானா அவ்வளோதான், நம்மளை சாவடிச்சிருப்பா. ஸோ அதனால் வந்து இதோட வந்து பிராங்கை முடிச்சிக்கலாம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி பிராங்க்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பொண்டாட்டிகிட்ட அடி வாங்காதீங்க. ஸோ அதனால் ட்ரைவே பண்ணாதீங்க, அதான் நல்லது, உங்கள் உடம்புக்கு நல்லது. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த பிராங்க்லாம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிராங்க்லாம் ட்ரை பண்ணி இருந்தால் மட்டும் சரி ஓகே, இல்லைனாலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க நல்லது. சரி ஓகே, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பை.